ஓகே பிஆர் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிஆர் கவுன்சிலிங் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் எந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணனும் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்க அண்ட் எவ்வளோ வந்து இதுக்கு நம்ம பே பண்ணணுன்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் இந்த மாதிரி காலேஜ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு டெலகிராமில் ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் இந்த விஆர் கவுன்சிலிங் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னால் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டான ஒரு ப்ரீஃப் பார்த்துலாம் கட் ஆஃப் வந்து எப்படி கால்லேட் பண்ணுறாங்கன்னா டோட்டல் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மார்க்கை கட் ஆஃப் ஸோ அந்த ஃபோர் ஹண்ட்ரடில் டூ ஹண்ட்ரட் நாட்டாவோட ஸ்கோர் டோட்டல் ஸ்கோர் வந்து எவ்வளவோ அது டூ ஹண்ட்ரட் மார்க்குக்கு ஸோ அந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் பேலன்ஸ் டூ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா உங்கள் டுவல்த்தோட டோட்டல் மார்க்கை வந்து டூ ஹண்ட்ரட் கன்வெர்ட் பண்ணுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்குக்கு நீங்கள் டோட்டலாக எழுதிருக்கீங்க டுவெல்த் அப்படின்னா அதை வந்து த்ரீவாக டிவைட் பண்ணால் டூ ஹண்ட்ரட் கிடச்சிடும் இதே ஃபைவ் ஹண்ட்ரட் எழுதிருக்கீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டிவைட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி மாதிரி வந்து நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் மார்க்குக்கு ஒரு மார்க் கிடைக்கும் ஸோ அந்த டூ ஹண்ட்ரடையும் நாட்டா டூ ஹண்ட்ரடையும் ஆட் பண்ணி ஃபோர் ஹண்ட்ரடுக்கு டூ செவன்ட்டிக்கு மேலே எடுத்திங்கன்னா கவுன்சிலிங்கில் நல்ல காலேஜ் கிடைக்கும் அதுக்கு கீழே இருந்தால் கிடைக்காதா அப்படின்னா கேட்டிங்களா அப்படிலாம் இல்லை கண்டிப்பாக நல்ல காலேஜ் கிடைக்கும் பட் டூ செவன்ட்டினா நமக்கு நிறைய காலேஜஸ் ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பட் ஒரு தடவை ரிஜிஸ்டர் பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம் ஸோ அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர் டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்ததுமே கிளிக் ஹியர் ஃபார் பிஆர்க் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும் அதாவது புதுசாக இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் பிஆர்க் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்கும் லைக் உங்கள் நேம் ஃபோன் நம்பர் மெயில் ஐடி அப்புறம் வந்து என்ன எக்ஸாம் டிப்ளமோவா இல்லை எஸ்எஸ்எல்சியா அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லணும் மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லும் ஸோ ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் இதை நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறந்தான் லாகின் போர்ட்டல் ஓப்பன் ஆகும் ஸோ ஒரு போர்ட்டலில் வந்து லாகின் பண்ண சொல்லும் அதில் வந்து உங்களோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணால் தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்க்கே உள்ளே வந்திருக்கீங்க அப்போ தான் பண்ணப் போகிறீங்க ஸோ அப்போ ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன கேட்கும்னா உங்களுடைய எல்லா டீடைல்ஸையும் டீட்டெயிலாக கேட்கும் அதாவது உங்கள் நேம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய ஏஜ் அப்புறம் வந்து எங்கே ஸ்கூல் பண்ணீங்க எங்கே டுவெல்த்து பண்ணீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அண்டு டென்த்தில் என்ன மார்க்கு டுவெல்த்தில் என்ன மார்க்கு டிப்ளமோனா என்ன மார்க்கு உங்கள் கட் ஆஃப் என்ன நாட்டாவோட ஃபஸ்ட் எக்ஸாமில் என்ன மார்க்கு செகண்ட் எக்ஸாம் என்ன மார்க்கு தேர்ட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இன்னும் வந்து முடியலை ஸோ அதனால் இப்போ இந்த தேர்ட் எக்ஸாம் வந்து கேட்க வாய்ப்பு கம்மி தான் ஸோ அதனால் செகண்ட் எக்ஸாமில் என்ன மார்க் அண்ட் கட் ஆஃப் என்ன மார்க்கு உங்களோட அட்ரஸ் என்ன அப்படின்ற இன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்கும் பட் இதில் வந்து மெயினாக நம்ம கவனித்து கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் ஒரு தடவை கொடுக்கறதுக்கு முன்னால் ரொம்ப கவனமாக பார்த்து கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் கேட்டகரி நம்மளோட கேஸ்ட்டு கேட்டகரி ரொம்ப கவனமாக கொடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு கேஸ்டு கோட்டாக்கும் ஒரு ஒரு மார்க் வந்து கட் ஆஃப் இருக்குது ஸோ அதனால் அதை கவனமாக நம்ம கொடுக்கணும் அப்புறமா பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி நமக்கு அதாவது ஃபிசிக்கலி நம்ம சேலஞ்சு பீப்புளாக இருக்கும் இல்லை சம்திங் அப்படின்னா நம்ம அது என்ன அப்படின்றத வந்து அங்கே மென்ஷன் பண்ணணும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா கொடுக்கறது அப்புறம் எக்ஸ் மில்ட்ரி நம்மளோட ஃபாதர் வந்து எக்ஸ் மில்ட்ரியில் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ அதுக்கும் வந்து நமக்கு ஸ்பெஷல் கட் ஆஃப் மார்க் இருக்குது ஸோ அதனால் இந்த கேட்டகிரி எல்லாமே மெயினாக பார்க்கணும் மற்றதெல்லாம் பேசிக் தான் உங்களோட மார்க் ஷீட்டு அப்புறம் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட டுவல்த்தோட ரோல் நம்பர் இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் தாண்டி மெயினாக பார்க்க வேண்டியது கேஸ்ட் கேட்டகரி அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக டிசபிலிட்டியாக அண்ட் வந்து எக்ஸ் மில்ட்ரியா இந்த மாதிரி இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஸோ இந்த ஃபீஸ் வந்து நாட் ரீஃபண்டபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிரும் ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பிஆர் கவுன்சிலிங் எப்படி ஆரம்பிக்கும் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும் அண்ட் ஆகஸ்ட் மிடில் ஆகஸ்ட் லாஸ்ட்டு செப்டம்பரில் கூட ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் எப்போன்னு தெரியல இன்னும் தேர்ட் எக்ஸாம் முடியல செவன்த்து ஆகஸ்ட்டில் தான் தேர்ட் எக்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ஹை மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு இருப்பாங்க அப்படி முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் போர்ட்டலே வந்து க்ளோஸ் ஆகும் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டலே க்ளோஸ் ஆகும் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அதனால ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு அண்ட் தேர்ட் எக்ஸாம் கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் பண்ணலாம் அண்ட் தேர்ட் எக்ஸாமுக்கான கோச்சிங் இல்லை சிலபஸ் எதுவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டாக்கான ஆன்லைன் கோச்சிங் நாங்கள் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் டைமாக வந்து எப்படி கண்டெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி அதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லி கோச்சிங் அப்படின்ற மாதிரி ஒரு கோச்சிங் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு எங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணுங்க அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் எங்கள்ட்ட அவைலபிளாக இருக்கு எங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணுங்க அண்ட் காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு டெலிகிராமில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த குரூப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அது கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டாபிக் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஆர்கிடெக்சர் கோர்ஸ் படிக்க போகிறாங்க நாட்டா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அடுத்த வீட்டில் பார்ப்போம் அண்டில் தன் பை பிரம் ஆர்கிடெக்ட் இங்கிலீஷ்